ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனல். இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பியூட்டி வீடியோ தான். இந்த வாரம் நான் அப்லோட் பண்ண மூணு வீடியோவுமே பியூட்டி சம்மந்தப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பியூட்டி பிளெண்டரோட ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, செகண்ட் வீடியோ வந்து மேக்கப் எரேசர் பற்றி பார்த்துருப்பீங்க, இப்போ தேர்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஐஷேடோஸ். அஃபோர்டபுள் ஐஷேடோஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த ஐஷேடோ வந்து சூட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது க்ரையான் ஐஷேடோ, இது நிக்காகே. ஏற்கனவே இது நம்ம சேனலில் இதை பற்றி நிறையா ரிவ்யூஸ் பார்த்துட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி இது வேணாம். இது ஹைலைட் க்ரையான்ஸுங்கிறதுனால உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன். அஃபோர்டபுள் ரேஞ்சுங்கிறதுனால சொல்கிறேன். இதுவுமே ஜஸ்ட்டு 99 ஸ்டார்ட் ஆச்சு, 70 கூட இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதோடய ரேட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதே ரேஞ்ச், ப்ரைஸ் ரேஞ்சு தான். இது வந்து சினோ அப்படிங்கிற ஒரு சைனா ப்ராடக்ட், இதுவும் ஒரு சைனா ப்ராடக்ட் தான். என்ன, இது வந்து ஒரு கொஞ்சம் பவுடரி ஷேடும், ஐ மீன் கிளிட்டரியும் பவுடரியும் இருக்குது, பிக்மெண்டடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரையான்ஸ். நான் ஏற்கனவே நான் இந்த நிக்காகே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதோட ஸ்வாச்சஸ்க்கு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து ஷேடு 2. இதோட எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக சைனா ப்ராடக்ட்டுங்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும், அலர்ஜிஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸை வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட ஸ்வாட்சஸ் பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் சிலவே சொல்லலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வாங்கி. இப்போ நிக்காக்கேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தீர்றதுக்கே உங்களுக்கு நிறைய இயர் தேவைப்படும். டெய்லி மேக்கப் போடுறவங்களுக்கு, ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். இதே இது நம்ம வீட்டில் பார்ட்டிக்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு, எப்போயாவது அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் போடுறவங்களுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் தேவைப்படாது. சம்டைம்ஸ் எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, உங்களால் அடுத்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாது, அலர்ஜி ஆயிரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக குவான்டிட்டி கம்மியாக வேணும்னா நீங்கள் இந்த இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி இது எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுற ஷேடில் தான் நான் வாங்கியிருக்கேன், ஷேடு 2. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அமேசானில் தான் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஷேடு 1 பார்த்தீங்கன்னா க்ரீன், பர்பிள் இந்த மாதிரி கலர்லாம் போட்டிருந்தாங்க. அது நான் எப்போ யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுனால நான் இது வாங்கியிருந்தேன். இது 1 வந்து ஒரஸ் ஆகாமல், அதாவது கலர்ஸ் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாமே தனித்தனியாக ஒரு கவர்ஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு சின்ன மினி லிப்ஸ்டிக் மாதிரி தான் இது இருக்குது. இது உங்களுக்கு குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் தீர தீர நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இது எல்லாத்தோட ஷேட்ஸையும் ஸ்வாச்சஸையும் பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கலர், இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட் மெரூன் ஷேடு மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தா எப்படி வரும்னு எனக்கு தெரியலை. ஸ்வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஷேட், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஷேடாக தான் இருக்குது. ஒரு காப்பர் கலர்லேயும் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் லேசாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேசாக அப்படி போட்டுக்கோங்க. உள்ள நல்லா டார்க்காக தெரியும்னா மேலே மேலே நீங்கள் நல்லா ஸ்வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஜாஸ்தியாக வரும். பிக்மெண்டட் தான் இது கொஞ்சம். இதில் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் பார்க்க போகிறோம். இந்த கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட் மாதிரி இருக்குது. ஸ்வாட்ச் பண்ணால் என்ன கலரில் வரும்னு தெரியல, பார்ப்போம். பேர்ல் கலரில் தான் இருக்குது, ஐ மீன் ஒயிட் கலர் பேர்ல் கலரில் தான் இருக்குது. இந்த பேர்ல் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக் போன்ஸ், இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸ், இங்கெல்லாம் நீங்கள் ஹைலைட்டிங் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டார்க்கான இந்த மெரூன் கலர், இந்த ப்ரௌன் ஷேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் லிப்ஸ்டிக்காகவும் ட்ரை பண்ணலாம். இந்த பிங்க்கை வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இப்படி பண்ணி பார்த்ததில்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். இந்த ஸ்வாட்ச் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கலர்,
இது கொஞ்சம் கோல்டன் ஷேடில் எனக்கு இங்கே தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பார்ப்போம். பாருங்க இது கோல்டு கலர் தான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர்லாம் நீங்கள் ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லைட் மேக்கப் போடுறவங்க இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி இருக்கு, இது பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் டூயல் ஷேடு கூட நீங்கள் போடலாம். நீங்கள் கிளப் ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ டூ கலர்ஸ் ஐஷேடோ போடுறது கொஞ்சம் ட்ரெண்டியாக தான் இருக்குது, நீங்கள் டூயல் கலர்ஸாகவும் போடலாம். இப்போ இந்த ஸ்வாட்சஸ் பாருங்கள், எல்லாமே லைட் மைல்டு கலர்ஸ் தான். ஹெவி மேக்கப் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஷ்ன்னு சொன்னேன்ல, இந்த பிங்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரௌன், இது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலர் நான், இதுதான் என்னோடய ஐஷேடோ கலர், ஸோ இது என்னோடய பர்ஃபெக்ட் கலர். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌன், நிறைய ப்ரௌன் ஷேட்ஸ் தான் அதில் நான் வாங்கியிருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு ஷேடோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுலேயுமே கலர்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த ப்ரௌன், இதுவும் கோல்டு கலர் மாதிரி தான் இருக்குது, லைட் ப்ரான்ஸ் கலர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கலர், இதுதான் உள்ளதே டார்க் ஷேட். இந்த கலருக்கு அப்புறமா நீங்கள் இதுதான் டார்க் ஷேடாக இருக்குது, ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக்காகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த கலர், இது ஃபுல்லி ஒயிட் தான், சில்வர் கலர் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் நான் பேர் சொல்லியிருந்தேன், இப்போது சில்வர், சில்வர் கலர். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஆரஞ்ச், ஓகே இதுதாங்க அந்த 12 ஷேட்ஸும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷேட்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பவுடரி ஐஷேடோ, இதுவுமே உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும், ஜஸ்ட் 150 இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபெமிலியர் தான் எல்லாருக்கும், ஏன்னா அமேசானில் லைட்னிங் டீல்ஸ் டெய்லி செக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷேடோ வந்து தெரியும்னு நினைக்கிறேன், டீல்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதோட ஸ்வாட்சஸ் பார்ப்போம். இப்போ இந்த மேக்கப் எரேசர், இதை வந்து எதை வச்சு நான் எரேஸ் பண்ண போகிறேன்னா இந்த மேக்கப் எரேசர். மேக்கப் எரேசர் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அப்படி வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இந்த எரேசரை சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த எரேசரை வச்சு அந்த ஃபுல்லாக ஐஷேடோவுமே ஒரு வைப்பில் போகுதான்னு பார்க்குறேன். எப்பயும் நான் சொன்ன மாதிரி இந்த மேக்கப் எரேசரை ஒரு லூக் வார்ம் வாட்டர், வெதுவெதுன்ற சுடுதண்ணியில் வச்சு ஸ்வைப் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம எரேசர் உங்களுக்கு ஜஸ்ட் 1 வைப்பில் எல்லாமே தொடச்சிருச்சு. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி டேகுக்கு ஆப்போசிட் இருக்கிற இதில் தான் நீங்கள் மேக்கப்பை வந்து ஃபஸ்ட்டு மூஞ்சியில் தொடச்சிக்கணும். அந்த எல்லா மேக்கப்பும் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா திருப்பி இந்த டேக் இருக்கிற சைடு வந்து எக்ஸ்ஃபாலியேட்டர், அதை அதுக்கப்புறமா தொடங்க. ஃபஸ்ட்டு டேகுக்கு பின்னாடி இருக்கிற பக்கம் தொடச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் மேக்கப் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி சுடுதண்ணியில் முக்கி இந்த டேக் இருக்கிற சைடை உங்களை தொடச்சிங்கன்னா மிச்சம் இருக்கிற மேக்கப்பும் எரேஸ் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து க்யூமிட் ஐஷேடோஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் டீலில் நான் ஒரு 150 தான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கலர்ஸ் எல்லாமே தெரியுது, அதுவும் போக உங்களுக்கு வந்து ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரஷ் இருக்கும். சாரி இதில் உள்ள நிறையா பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே ஐஷேடோவை நான் கீழே போட்டுட்டேன், அதனால் உடஞ்சிருச்சு. இதில் வந்து ஒன் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும்.
மேலே வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இது அதனால் நீங்கள் இதை வந்து ட்ராவலிங்க்கு உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சில கலர்ஸ் தான் எடுத்திருப்பேன். இது கீழே விழுந்ததுனால இந்த ஒயிட்டும் பிளாக் அப்படி ஆயிடுச்சு. அப்போ கீழே விழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்னில் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இதில் ஒவ்வொரு ஷேடாக நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷேடு வந்து கோல்ட். இது கொஞ்சம் பவுடரி ஐஷேடோ, அதனால் நீங்கள் கொஞ்சம் பிராண்டட் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நல்லா வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ. இது பிக்மெண்டேட்டட் தான், பிக்மெண்டட் தான், ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் நிறையா எடுக்கிற வேண்டியதாக இருக்குது. இந்த இதில் அவ்வளோவா தெரியலை கலர்ஸும். நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர். கலர்ஸ் ஃபஸ்ட் எடுக்கும் போது நல்லா பார்க்குறதுக்கு க்யூட்டான கலர்ஸாக இருக்குது, கொஞ்சம் பிளெண்டாக அது அவ்வளோவா கலர்ஸ் தெரிய மாட்டேங்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ளூ டீல். நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரௌன். நெக்ஸ்ட்டு காப்பர் கலர். இந்த இதில் நான் காப்பர் தான் நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டு ஆஷ் கலர் ஆர் சில்வர் கலர். லாஸ்ட் பிளாக். முக்கால்வாசி நம்ம பிளாக்கை ஸ்மோக்கிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கலர்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். அதனால் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும், இப்போ தான் நாங்கள் மேக்கப் போட பழகியிருக்கோம், ஐ மீன் பிகினர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஷேடோ போடுறவங்க ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட்டில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பவுடரி பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரையான்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நிக்காக்கே ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்றைக்கி போட்டு ஷேர் பண்ண வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.